கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இயேசுநாதர் பிறப்பை குறிக்கும் வகையில் காகிதங்கள், மரக்கிளைகள் உள்ளிட்டவற்றை கொண்டு களிமண்ணால் குடில் அமைத்து கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். ஆனால் சற்று வித்தியாசமாக இந்தியாவிலேயே முதன்முறையாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பஞ்சப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் தானியங்கி தொழில்நுட்பம் மூலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைவுகளை கொண்ட சிற்பங்களை வைத்து 3D கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டுள்ளது. இயேசு பிறந்த அந்த பெத்லகேம் பகுதியில் வாழ்ந்த மக்கள் செய்த தொழில்களையும் அவர்களுடைய பண்பாட்டு நிகழ்வுகளையும் விளக்கும் விதமாக இங்கு இருக்கின்ற அனைத்து சிற்பங்களும் சிலைகளும் இயங்கும் வகையில் நாங்கள் இந்த குடிலை அமைத்திருக்கின்றோம். இதுதான் இந்தியாவில் முதல் முறையாக செய்யப்பட்ட 3D அமைப்பில் செய்யப்பட்ட அனிமெட்ரானிக் முறையில் செய்யப்பட்ட முதல் குடிலாகும் என்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம் நகரில் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தனர், என்ன தொழில் செய்தனர் என்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே இதுவரை யாரும் செய்யாத ஒரு ஏற்பாட்டினை கிராமப்புறமான என் பஞ்சப்பட்டியில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு மூலமாக நம்ம என்ன கத்துக்கலாங்கிற படத்தை வரக்கூடியவங்க எல்லாருமே கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த குழந்தை பிறந்திருக்கின்ற சூசியப்பருடைய செயல்பாடு, அவங்க செயல்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு உள்ளத்தை தொடக்கூடிய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு தானியங்கி கிறிஸ்துமஸ் குடியில பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதே போல இந்த 3D கிறிஸ்துமஸ் குடிலில் குழந்தை இயேசு எப்படி பிறந்தார் என்பதும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் இந்த தொழில்நுட்பத்தில் இதே போன்று வடிவமைக்கப்பட்டிருந்ததை கருத்தில் கொண்டு அதனை உயரக இயந்திரவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக முப்பரிமாண வடிவின் மூலம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைவுகளை கொண்ட சிலைகளை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் QR கோடு மூலம் சமூகத்திற்கு தேவையான விழிப்புணர்வு செய்திகளை கூறும் காட்சிகளும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியாவிலேயே முதன்முறையாக பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாகவும் கருதப்படுகிறது. சிறுவர்களும் மாணவர்களும் இந்த குடிலை ஆர்வமாக வந்து பார்த்து செல்கின்றனர். இதனால் அவர்களுக்கு அறிவு சார்ந்த கற்பனை திறன் வளர வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட குடிலை கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் பணியாற்றி வரும் திருச்செந்தூர் அடைக்கலாபுரம் பகுதியைச் சேர்ந்த சேவியர் ரிச்சர்ட் தயார் செய்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக இயந்திரவியல் முப்பரிமாண உயரக தொழில்நுட்பங்களை கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் குடிலை அவர் அமைத்துள்ளார். இது எனக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2-3 இயர்ஸ் வந்து எனக்கு வந்து டைம் ஆச்சு. ஸோ நிறையா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நிறையா ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த வருஷம் என்னால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுது. பேபி ஜீசஸ் எப்படி பிறக்கிறாரு அப்படிங்கிறது தான் மெயின் ஸ்டோரி. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹிடன் மெசேஜஸ்லாம் வச்சிருக்கோம், லைக் QR கோட்ஸ்லாம் இருக்குது. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறையா ஹிடன் மெசேஜஸ் உள்ள என்ன மெசேஜ் வச்சிருக்கோம் அதெல்லாம் ரிவீல் ஆகும். லைக் ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதுக்குண்டான அவேர்னஸ் வீடியோஸ்லாம் உள்ள இருக்குது. ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் லைனில் நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்படி நம்ம சேஃபாக வேலை செய்யணும், இந்த மாதிரி சேஃப்டி ரிலேட்டட் விஷயம் ப்ளஸ் கிறிஸ்மஸ் ஸ்டோரி இந்த மாதிரி எல்லா விஷயமும் டிவோஷனல் ப்ளஸ் சோஷியல் மெசேஜஸ் எல்லாமே உள்ள வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். தானியங்கி தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைவுகளை கொண்ட சிலைகளை வடிவமைத்து தத்ரூபமாக குடிலில் குழந்தை இயேசு பிறக்கும் போது மேரி மாதா தூக்கி வணங்கும் நிகழ்வை காட்சிப்படுத்தியது உள்ளத்தை தொடும் விதமாக அமைந்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மா செந்தில் முத்து.